சம்பளத்தில் இந்த அலவன்ஸ்களுக்கு வரியே கிடையாது. முதலீடுகள் இல்லாவிட்டாலும் வரியை சேமிக்க வழிகள் உண்டு. உங்கள் சம்பளத்தில் சில அலவன்ஸ்களுக்கு வருமான வரி விதிக்கப்படுவதில்லை. இன்கம் டாக்ஸ் சம்பளத்தில் இந்த அலவன்ஸ்களுக்கு வரியே கிடையாது. சில வரி சேமிப்பு கொடுப்பனவுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். வருமான வரி சட்டத்தின் 80 சி பிரிவின் கீழ் 1,50,000 வரை வரியை சேமித்து பயனடையலாம். முதலீடுகள் இல்லாவிட்டாலும் வரியை சேமிக்க வழிகள் உண்டு. வருமான வரியை சேமிக்க செய்துள்ள முதலீடுகள் தொடர்பாக அலுவலகங்கள் தங்கள் ஊழியர்களிடமிருந்து முதலீட்டு சான்றுகளை சமர்ப்பிக்க கேட்கும் காலம் இது. இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அலுவலகங்கள் அடுத்த சில மாதங்களுக்கு சம்பளத்தில் இருந்து வரிகளை கழிக்கும். ஆயுள் காப்பீடு, LIC, தேசிய ஓய்வூதிய திட்டம், NPS மற்றும் பொது வருங்கால வைப்பு நிதி, PPF போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வது பழைய வரி முறையில் கீழ்வரி விலக்கி பெற உதவும். இந்த முதலீட்டு திட்டங்கள் வருமான வரி சட்டத்தின் 80 சி பிரிவின் கீழ் வரும். இதில் ஒருவர் 1,50,000 வரை வரியை சேமித்து பயனடையலாம். ஆனால் இதுபோன்ற திட்டங்களில் முதலீடு செய்யாதவர்கள் வரி செலுத்த வேண்டும். இருப்பினும் முதலீடுகள் இல்லாவிட்டாலும் வரியை சேமிக்க வழிகள் உண்டு. உங்கள் சம்பளத்தில் சில அலவன்ஸ்களுக்கு வருமான வரி விதிக்கப்படுவதில்லை. உங்கள் சம்பளத்தில் கீழ்கண்ட அலவன்ஸ்களை சேர்த்து சம்பளத்தில் உள்ள கொடுப்பனவுகளை மாற்றிக்கொள்ள கம்பெனிகள் அனுமதியை வழங்குகின்றன. அவ்வாறு மாற்றிக்கொள்வதன் மூலம் வரியை சேமிக்கலாம். அதோடு பணியில் சேரும் போதே உங்கள் சம்பளத்தில் இந்த அலவன்ஸ்களை சேர்க்குமாறு நிறுவன HR எனப்படும் மனவள மேம்பாட்டு துறையிடம் நீங்கள் கேட்கலாம். உங்கள் நிறுவனத்தில் சம்பள அலவன்ஸ்களை மாற்றிக்கொள்ளும் ஏற்பாடுகள் இருந்தால் பிந்தைய கட்டத்தில் அவற்றையும் சேர்த்து கொள்ளலாம். இந்த பதிவில் இது போன்ற சில வரி சேமிப்பு கொடுப்பனவுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். உணவு கூப்பன் அல்லது பொழுதுபோக்கு கொடுப்பனவு. உணவு கூப்பன்கள், உணவு வவுச்சர்கள் அல்லது சடெக்ஸோ கூப்பன்கள் மீது வருமான வரி விதிக்கப்படுவதில்லை. சில நிறுவனங்களில் இது பொழுதுபோக்கு கொடுப்பனவு என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நிறுவனமும் இந்த கொடுப்பனவை வழங்குவதில்லை. இது உங்கள் சம்பளத்தில் சேர்க்கப்படவில்லை என்றால் நீங்கள் உங்கள் HR உடன் ஆலோசித்து அல்லது அதை சேர்ப்பது குறித்த நிறுவனத்தின் கொள்கையை அறிந்து கொள்ளலாம். இந்த தொகையை பெற நீங்கள் 2,000 என்ற அளவிற்கான உணவு பில்கள் நிறுவனத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் இந்த தொகை எந்த வரியையும் கழிக்காமல் நிறுவனம் தொகையை திருப்பிச் செலுத்தும். இதன் மூலம் மாதம் 2,000 என்ற அளவில் ஆண்டுக்கு 24,000 வரியை சேமிக்கலாம். நீங்கள் 30% வரி வரம்பிற்குள் வந்தால் இதன் மூலம் நீங்கள் சுமார் 7,200 என்ற அளவில் வரி சேமிப்பு பலனை பெறலாம். பயணம் அல்லது போக்குவரத்து கொடுப்பனவு. பயண கொடுப்பனவு அல்லது போக்குவரத்து கொடுப்பனவு உங்கள் அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் இடையிலான பயண செலவை உள்ளடக்கும். பெரும்பாலான நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு சம்பளத்தின் ஒரு பகுதியாக இந்த கொடுப்பனவை வழங்கினாலும் சில நிறுவனங்கள் அதை தவிர்க்கின்றன. இந்த கொடுப்பனவு உங்கள் சம்பளத்தில் சேர்க்கப்படவில்லை என்றால் இதனை சேர்த்துக் கொள்ளுமாறு அலுவலகத்தில் கோரலாம். இதற்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை. மொபைல் போன் மற்றும் இன்டர்நெட் கொடுப்பனவு. இந்த கொடுப்பனவின் கீழ் நீங்கள் மொபைல் போன் மற்றும் இன்டர்நெட் பில்களை காண்பித்து வரி விலக்கு பெறலாம். அதாவது இதற்கான உங்கள் செலவுகள் எதுவாக இருந்தாலும் நிறுவனம் எந்த வரியையும் கழிக்காமல் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை உங்களுக்கு வழங்குகிறது. இது உங்கள் வரிக்குட்பட்ட வருமானத்தை குறைத்து உங்களுக்கு பலனளிக்கிறது. கார் பராமரிப்பு கொடுப்பனவு. பல நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு கார் பராமரிப்பு கொடுப்பனவை வழங்குகின்றன. இந்த கொடுப்பனவின் கீழ் பணியாளருக்கு அவர்களின் காரின் பராமரிப்பு, அதன் எரிபொருள் செலவுகள் மற்றும் ஓட்டுநரின் சம்பளம் ஆகியவற்றிற்கான தொகை வழங்கப்படுகிறது. உங்களுக்கும் அதிக கார் செலவுகள் இருந்தால் இந்த அலவன்ஸை உங்கள் சம்பளத்தில் சேர்த்து கொள்ள உங்கள் நிறுவனத்தின் HR உடன் பேசலாம். செய்தித்தாள், பத்திரிகை, புத்தக கொடுப்பனவு. செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் அல்லது புத்தகங்களை படிக்க வேண்டிய அவசியம் உள்ள பல வேலைகள் உள்ளன. ஊடகங்களும் அதில் ஒன்று. அத்தகைய நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை இதற்கான கொடுப்பனவை வழங்குகின்றன. நீங்களும் இதே போன்ற நிறுவனத்தில் இருந்தால் இந்த கொடுப்பனவை உங்கள் சம்பளத்தில் சேர்த்து வரியை சேமிக்கலாம். மருத்துவ கொடுப்பனவு. சில நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு மருத்துவ கொடுப்பனவையும் வழங்குகின்றன. இதன் கீழ் பணியாளர் அவர்களின் அல்லது அவர்களது குடும்பத்தின் மருத்துவ செலவுகளுக்கான பணத்தை பெற முடியும். இந்த கொடுப்பனவு உங்கள் சம்பளத்தில் சேர்க்கப்படவில்லை என்றால் அதை செய்யுங்கள். சீருடை கொடுப்பனவு. அனைத்து நிறுவனங்களும் தங்கள் ஊழியர்களுக்கு இந்த கொடுப்பனவை வழங்குவதில்லை. சீருடை வழக்கம் உள்ள நிறுவனங்கள் மட்டுமே கொடுக்கும். நீங்கள் உங்கள் நிறுவனத்துடன் பேசலாம். அங்கு சீருடை கொடுப்பனவு இருந்தால் அதை உங்கள் சம்பளத்தில் சேர்த்து கொள்ளலாம். இந்த கொடுப்பனவு நிறுவனம் ஊழியர்களுக்கு சீருடைக்கான செலவுகளை ஈடுகட்ட வழங்குகிறது.